குறுநகையே பாரதியே, பாரதியே பேசினால் தீருமா வன்கொடுமை? பெண்களை பாடிய பெருந்தகையே எங்கள் குறுநகையே, நீ மட்டும் இருந்திருந்தால் நிம்மதி இழந்திருப்பாய், நெருப்பை நெஞ்சில் சுமந்திருப்பாய், இனி பெண் பிறவி வேண்டாமென மனம் வெதும்பி நிற்பாய். இரக்கமில்லாத அரக்கர்களுக்கு யார் கொடுப்பார் தண்டனை? பாதகத்தை கண்டு கண்டு நெஞ்சம் நொந்து போகுது, நீ நினைத்த கனவெல்லாம் வீணாகி போனது, வெப்பத்தால் வேதனைகள் சுழு. நாளைய வரலாற்றில் பெண்ணின் துன்பங்கள் பெரிதாக இருக்குமோ? படிப்படியாய் பட்டியலில் நிரந்தர இடம் பிடிக்குமோ? பேசினால் தீருமா இந்த பெண்ணடிமை? பேசாமலே வாய் மூடுமா? காணும் இடமெல்லாம் கண்டன கூட்டங்கள் நடக்குது. பெண் கொடுமை தீர இந்த நிலை மாற ஏன் குரல்கள் வரவில்லை, புது மாற்றம் பெறவில்லை? அனுதினமும் நடக்கும் கொடுமைகளை தடுக்க, பெண்கள் பயமின்றி மண்ணில் நடக்க திட்டத்தை சட்டம் தருமா? துன்பத்தை மறக்க துணிவில்லாமல் இருக்க தானம் கேட்கும் பெண்கள் யார் தட்டி கேட்பது? கண்ணீரை துடைக்கும் கரங்களை எப்போது நாம் சேர்ப்பது? உலகம் என்ன உறங்கிக் கொண்டா இருக்குது? துன்பமெல்லாம் தூக்கத்தில் நடக்குது, யார் இதை தடுப்பது? தண்டனை எப்போது கிடைப்பது? தன் வீட்டில் தனியாளாய் இருக்க மனம் மறுக்குது, என்ன நடக்குமோ என பயத்தில் மனம் வெடிக்குது. கோடி கோடி கொடுமைகள் கொடிகட்டி பறக்குது, சீர்குலைவை தட்டி கேட்டால் தீவிரமாய் நடக்குது. மன உணர்வை பூட்டி வைக்க முடியலை, ஆயுதமாய் ஆக்கிடவும் துணிவில்லை, கொடூரத்தை கொன்றுவிட வழியில்லை, 100 கோடி கண்ணிருந்தும் அச்சமில்லை அஞ்சமில்லை என்று சொல்ல துணிவில்லை. பாரதியே, நீ பேசிய போது ஏற்றம் வந்தது, பெண்களுக்கு பெரும் மாற்றம் தந்தது, அது நிரந்தரமாவது எப்போது? எங்கள் அச்சங்கள் தீருமா அப்போது?